ஹைவென்ஸ் தான் உங்களுக்கு லொகேஷ் அதாவது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் ரிசல்ட்டெல்லாம் வந்து ஒரு விதமான குழப்பமாக இருக்குது அண்டு மார்க்ஸ்லாம் தப்பாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 வியூஸ்க்கு மேலே அதிகமான வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட சப்போர்ட் அந்த ஒரு வீடியோவில் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அதில் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன மாதிரியான கமெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ப்ரோ எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அண்ட் ஓல்டு அதாவது எனக்கு வந்த ரிசல்ட்லாம் எப்படி எடுக்குது, அதாவது நான் வந்து 2016 பேட்ச் எனக்கு வந்து அப்போ இருந்த ரிசல்ட்லாம் எனக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல, அதெல்லாம் என்கிட்ட இருந்ததெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ அந்த மார்க் ஷீட்லாம் எனக்கு கிடைக்குமா ப்ரோ, கூகுளில் போய் தேடினா கிடைக்குமா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போனால் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் எப்படி அதெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு அதாவது நான் வந்து பர்சனலாக வந்து ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அது வந்து கூகுளே நான் உங்களுக்கு தேடி உங்களுடைய மார்க் ஷீட் நான் உங்களுக்கு அனுப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து நான் அந்தமாரி என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவில் இந்தமாரி ஹெல்ப் பண்ணேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து அந்தமாரி இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஓல்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி கூகுளில் நம்ம தேடி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது உடனே கலர் சேஞ்ச் ஆகி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வந்துடும். அந்த ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் யூடியூப்குள்ளே போய் என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் மூலிமா டைரெக்டாக என்னுடைய வீடியோ பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சூப்பர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், அதாவது குரோமாக இருக்கட்டும் ப்ரௌசராக இருக்கட்டும் எந்த ஒரு வெப்சைட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம குரோம்குள்ளே போயிட்டோம், போயிட்ட உடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 2018 நவம்பர் ரிசல்ட் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் வேணுமோ அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டை மென்ஷன் பண்ணால் தான் அது வரும். ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றத கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட் வரும், இது ரிசல்ட்டுக்கானது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்டிகுலர் அந்த ஒரு டேட் எக்ஸாம் அந்த ஒரு ரிசல்ட் வரும். நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ் ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஆனால் நம்ம வந்து டக்குன்னு எடுக்கணும்னு பார்த்தீங்களா, அந்த ஒரு டைமில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அஃபிஷியலான விஷயங்கள்லாம் வரும். அதாவது ஏ கேபிட்டல் போ, சி கேபிட்டல் போ அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் அது வராது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2019 பேட்ச் அதாவது 2019 பேட்ச் அப்படின்றதுனால 2018 ரிசல்ட் எனக்கு வர மாட்டேங்குது. அதனால் 2020 இப்போது ஜான்வரியில் வந்த ரிசல்ட்டை நான் இப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். 2020 ஜான்வரி ரிசல்ட் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ண உடனே அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். இப்போது இதை பற்றி தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ஒரு அதாவது எந்த எக்ஸாமும் எழுதாமலே வந்து ஆல் பாஸ் போட்டாங்க, எல்லாருக்குமே மார்க் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்றத தெரியாமல் தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்ஸ் வந்துச்சு, எந்த ஒரு குவாலிஃபிகேஷனில் எனக்கு ஆல் பாஸ் போட்டிங்க அண்ட் இப்படி மார்க் போட்டிங்க அப்படின்றத பற்றி தான் நான் அந்த ஒரு வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு அண்டு உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் பாய், நான் உங்கள் லோகிப்பா.